வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்க எல்லாத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பேட்டை விஸ்வாசம் இந்த ரெண்டு படமும் சரி, பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு குஷி ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு படத்தோட வெர்டிக்ட்டும் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மொத்த வசூல் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துடைய முழுமையான ஓட்டங்கள் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இதுவரை எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டை திரைப்படம் 320 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னும், விஸ்வாசம் திரைப்படம் 210 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டை திரைப்படம் 280 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னும், விஸ்வாசம் திரைப்படம் 180 கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கணும். சென்னை வசூல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கணிக்கப்படுற ஒன்றா இருக்குது, அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வசூலுக்கு. சென்னையை பொறுத்தவரை எவ்வளோ வசூலாக இருக்கோ அதை பொறுத்து அந்த நடிகரோட மார்க்கெட் அதிகப்படுத்தப்படுறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து சென்னையை பொறுத்தவரை பேட்ட திரைப்படம் கிட்டத்தட்ட 15 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னும், விஸ்வாசம் திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 12 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையில் இந்த இதுவரை என்னென்ன படங்கள் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு, எது முதன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னை பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 2.0 திரைப்படம் கிட்டத்தட்ட 25 கோடி தாண்டி வசூல் செஞ்சு 1வது இடத்துல இருக்குது. இன்னும் சில தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னும் வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2வது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாகுபலி 2 திரைப்படம் வந்து இருக்குது, 18.5 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பேட்டை திரைப்படம் 15 கோடி தாண்டி வசூல் செஞ்சு 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல சர்க்கார் திரைப்படம் இருக்குது, 5வது இடத்துல மெர்சல் திரைப்படம் இருக்குது. இந்த ரெண்டு படத்துடைய வசூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியல, ஏன்னா இதை வந்து எப்படி இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஸோ இது இந்த லிஸ்ட்டில் சேர்த்த டிராக்கர் அவர்களுக்கு தான் இதை பற்றியான முழுமையான வசூல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுறது. 6வது இடத்துல இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற விஸ்வாசம் திரைப்படம் 12 கோடி தாண்டி வசூல் செஞ்சு 6வது இடத்துல இருக்குது. 7வது இடத்துல கபாலி திரைப்படம் இருக்குது, 8வது இடத்துல காலா திரைப்படம் இருக்குது, 9வது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட் அப்படி போய்கிட்டு இருக்குது. முதல் 5 இடம் பார்த்திங்க அப்படின்னா 2.0, பாகுபலி 2, பேட்டை, சர்க்கார், மெர்சல் இருக்குது. விஸ்வாசம் திரைப்படம் இன்னும் சில நாட்கள் நல்லா ஓடிச்சு அப்படின்னா 5வது இடமான மெர்சல் படம் லிஸ்ட்டில் வந்து 5வது இடம் விஸ்வாசத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், எதுவான நடக்கலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.